நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் தனுஷ் ஃபேன்ஸ் தான், ஸோ அவர் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த அவர் பாடுற டோன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எப்பயும் போல் சூப்பராக பாடுறாரு, நல்லதாக இருக்கும். இது ஒரு புது கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது. பட் மகாபாரதத்தில் திரௌபதி அவரும் ஒரு சகோதரர் தான், பஞ்சபாண்டவத்தில் அவர் சகோதரர் தான். அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் திரௌபதிக்கு, அதனால கூட பார்க்க போயிருக்கலாம். திரௌபதி முத்தம் கர்ணனுக்கு கொடுக்குற மாதிரியா? நல்லாயிருக்கு டைட்டில், சூப்பர் டைட்டில் தான். ஆமாம், அது புராணப்படி அது அப்படி தான். பட் ஆனால் அது நல்ல கான்செப்ட் தான். கர்ணனும் நல்லவர் தானே, நிறைய பேர் நல்லதுக்கு பண்ணியிருக்காரு. திரௌபதியும் ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இல்லை, லைட்டாக திரௌபதி ஏற்கனவே ஒரு ஹைலைட்டடான பர்சன் தான் மகாபாரதத்தில். ஏன்னா அவங்கள பற்றி நிறையா ட்ராபேக்ஸும் சொல்கிறாங்க, நல்லதும் சொல்கிறாங்க. பட் இந்த முத்தம்ன்ற டைட்டில் கொஞ்சம் வீக்னஸ் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியுற மாதிரி தெரில, ஏதோ கலாய்க்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியாமல் தெரில. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திரௌபதியின் முத்தம் அப்படிங்கிறது, திரௌபதி அந்த படத்தில் எப்படி வந்துட்டு கேர்ள்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு இதுவாக காமிச்சிருக்காங்களோ, ஸோ கெத்தாக காமிச்சிருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்திருக்கும்னு எனக்கு தோணும். கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு இதுவும் வந்துட்டு இந்த ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி பார்த்தா இதுவும் நல்லா தான், கரெக்டாக தான் இருக்கும். திரௌபதி நல்லா தான் இருக்குது, இதில் என்ன டவுட் இருக்குது? ஏன்னா அதில் வந்து ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அவர் கத்தி வச்சு நிற்பார், ஸோ அந்த ஸ்டிலே போதும். பாட்டு செமையாக இருக்குது, விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பர். ஆஸ் யூஷுவல் தனுஷோட வாய்ஸ் மெமரைசிங்காக இருக்குது. அண்ட் கேட்க கேட்க பிடிக்கும், ஸ்லோ அடிக்ட் மாதிரி, ஸ்லோ பாய்சன் மாதிரி பாட்டு கேட்க கேட்க நல்லாவே பிடிக்கும். அண்ட் ஹீரோயின் நல்லா பார்க்குறாரு. அந்த படத்தை மாக் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக திரௌபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சொல்லியிருந்த கருத்து என்னவோ வந்து 50% தான் ஏற்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் மேபி வந்துட்டு பிரேக் பண்ணுற மாதிரியே தனுஷ் வந்து இது வரைக்கும் கான்ட்ரவர்சி கொண்டு வந்ததில்லை எந்த படத்துலையும். ஸோ அப்படி இருக்காதுன்னு நம்புகிறேன், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆனால் பாட்டு சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு செமையாக இருக்குது. கர்ணன் திரௌபதி, ஆக்சுவலாக கர்ணன் வந்து இவங்களுடைய 5 பேரில் அவங்களுக்கு அண்ணன் வந்து கர்ணன் தான். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அர்ஜுனனுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது, ஏன்னா கர்ணன் அவங்க ஃபேமிலி தானே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேர் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக படத்துக்கு. ஆக்சுவலி தனுஷ் படம் கலைப்புலியஸ் தானோ, கேட்கவே வேணாம், ஜஸ்ட் வெயிட்டிங். பாட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு தனுஷ் வந்து எப்பயுமே அவர் பாடினாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ் தான் ஆக்சுவலாக காரணம். அவர் வந்துட்டு அந்த ஒரு லிரிக்ஸ் பாடுறோம் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக நமக்கு புரிகிற மாதிரி கன்வே பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு தனுஷ் சார் எப்பயுமே பெஸ்ட்டு தான். தனுஷ் சாருக்கு தனியாக ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்க. நான் ஆக்சுவலாக நான் சூர்யாவோட ஃபேன். பட் இருந்தாலும் எனக்கு தனுஷ் வந்துட்டு எனக்கு அடுத்து எனக்கு சூர்யா கடுத்து எனக்கு யார் பிடிக்கும் அப்படிங்கிறதா நான் தனுஷ் தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு, அவரோட வாய்ஸ் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் பாடுற மாதிரி இல்லை, ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி ப்ராப்பர் சிங்கர் போடுற மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்கு. இல்லை அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காதே. ஸோ இது க்ரியேட்டிவாக போடுறதுக்கு வேணால் நல்லாயிருக்குமே தவிர அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டோரியெல்லாம் இதோட நீங்கள் மிங்கிள் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான இது, ஸோ இது ஒரு நார்மல் நேம் மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த கேரக்டரோடலாம் நான் மிங்கிள் பண்ணி பார்க்கல. ஒரு நார்மல் நேம் தான். ஆமாம் ஆமாம், கர்ணன் திரௌபதி. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். திரௌபதி ஒரு படம் வந்துருது, ஓகே. அந்த படத்தை மாஃப் பண்ணுற சாரி, நான் அந்த படம் பார்க்கல. வில்லேஜ் வந்து ஏதோ ஒரு இதே இல்லாமல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது மறுபடியும் பழைய ஞாபகமெல்லாம் வில்லேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஞாபகம் எடுத்துகிற மாதிரி இருக்குது. நல்லா கிராமத்துலேருந்து வந்தவங்க பக்காவாக இந்த மாதிரி ஒரு சாங்கெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஊர் ஞாபகம் தான் வருதுங்க. தனுஷ் பாடினது அவருடைய வாய்ஸு மெயினாக இந்த படத்துக்கு இந்த சாங் ரொம்ப அமையாக இருக்கு, நல்லா அமைஞ்சிருக்குது. வில்லேஜும் நல்லா எழுதியிருக்கிறாரு. எழுதுனது யார்? சூப்பராக எழுதியிருக்காரு. இந்த சாங்கும் நல்லா இருக்குது, அதனோடய பேக்ரவுண்டு லொக்கேஷன் நல்லா இருக்குது. அதோட தனுஷ் சார் படம்னா சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அவரும் நல்லா வாய்ஸ் நல்லா இருக்குது இந்த படத்துக்கு. இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் தெரியலையே, இது வேறு மாதிரி இப்போ இதில் இருக்கு அப்படின்னு பார்க்க போனால் யாரு யாருமே பேர் வைக்கிறதே யாருக்குமே பேரே வைக்க முடியாது. அது படத்துடைய ஒரு டைட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ ஒரு சாங்குங்கும்போது அதோடய ட்ராவல் ஆகும்போது நடந்து போகும்போது கல்லையும் மிதிக்கிறோம் மண்ணையும் மிதிக்கிறோம். இதை தான் மிதிச்சுன்னு யாரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி அது போகிற வழியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க சொல்கிறவங்க சுற்றிட்டே இருக்கு. அப்படி ஒரு படத்தில் இந்த பாட்டு நல்லா இருக்குன்னுங்கிறது நான் பார்த்ததில் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? பாட்டு சூப்பராக இருக்குது சார், தனுஷோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட் கரெக்டு. இல்லை அதாவது தனுஷோட வாய்ஸில் பாட்டு தான் இருக்குது, இதை பற்றி எதுவும் இது பண்ண முடியல, இதை பற்றி எதுவும்.